यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. श्रीमद्वेङ्कटनाथार्यत्वदीयचरणद्वयं भवत्वत्र परत्रापि மதீயம் சரணம் சதா. இப்பொழுது நாம் 70 தயாசதகத்தில் 70வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கிளஞ்சேதோ விரத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்ஹக்ஷ்மா பிரதி கிருத முக சமத்கார கரணம் பரண்யாச சன்ன பிரபல விருஜின பிராபிருத பிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர ஸ்ருங்காடகஜுஷா. இந்த தசகத்தில் 61வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த கடைசி ஸ்லோகம் 70வது ஸ்லோகம் வரைக்கும் தயாதேவி நமக்கு பண்ணக்கூடிய உபகாரத்தை சொல்கிறார். தயாதேவியினுடைய பெருமையை சிறப்பை சொல்லி கொண்டிருந்திருக்கார். முதல்ல ஆரம்பிக்கிறார் அகோபாரை ரேகோதகசம் வை தண்டிகஜ வைகின்னு ஆரம்பித்து முதல் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் சொல்லச்சு எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை காட்டிலும் பெருசாக இருந்துருக்கு, அந்த எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பத்தை போக்கடிக்கிறவளாக இருந்துருக்கா தயாதேவி என்பதாக சொல்கிறார். அதே மாதிரி வரிசையாக சொல்லி வரைச்சு ஒன்று ஒன்றா சொல்கிறார். அந்த தயாதேவியினுடைய அதீனமாக தான் எம்பெருமான் இருந்துருக்கார். ஆகையால் லோகத்தில் ஒரு சிக்ஷையாக இருக்கிறத கூட அனுகூலமாக பண்ணுறா தயாதேவி, சிக்ஷையை கூட அனுகூலமாக பண்ணுறவளாக இருந்துருக்காருன்னு சொன்னார். தயாதேவிக்கு வித்தியாசமே கிடையாது. இது வந்து எவ்வளவு நிஷாசனம் நேதா கபிகுலபதி காபிசபரின்னு யாரோ ஒரு ராமாவதாரத்துலேயும் கிருஷ்ணாவதாரத்துலேயும் எம்பெருமானுடைய சௌசல்யத்துக்கும் வாத்சல்யத்துக்கும் காரணமாக அவர் வெளிப்படுத்தின அந்த சௌசல்யத்துக்கு காரணமாக இருந்திருக்கவள் தயாதேவி தான் என்பதாக சொல்லுகின்றான். இது அந்த புட்டப்பாக்கம் மாதிரியாக இருந்திருக்கு, பக்தி இல்லாம் அந்த மாதிரிலாம் நாம் எந்த சிரமமும் பட வேண்டாம், சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அந்த சரணாகத்தால் தயாதேவி ரட்சணம் பண்ணுறதுக்கு சித்தமாக காத்துருக்கா, இதுதான் அவளுடைய காரியம். அதையும் கீழே சொல்லி சொன்னார். அதில் இன்னி தினத்தில் வரக்கூடிய மோட்சம் மோட்சம்னு எப்போயோ வரக்கூடிய அந்த மோட்சத்தில் போகிறது கைங்கரிய பகவத் கைங்கரியம் சீவைகுண்டத்தில் பண்ணுற கைங்கரியத்தை சொல்லிட்டு இருக்கியா, அதுவே வேணும். ஐகமான பலன் போகணும்னா கூட அதுவும் தயினுடைய கட்டாட்சத்தினால தான் வரும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொல்கிறார். இன்னி தினத்தில் பிரம்ம பதவியே இருந்துட்டுருக்கார், பெற்றிருக்கார், சதுர்முகனாக இருந்துட்டுருக்கிறவரும் அது ருத்ரன்னு சொல்லக்கூடியவராக இருந்துருக்கிற சிவபெருமானும் இந்த தயினுடைய எம்பெருமானுடைய தயினுடைய கட்டாட்சத்தினால தான் அவாவாளுடைய ராஜ்யத்தெல்லாம் தரிச்சுண்ட இந்திரன்லாமும் இருந்துட்டுருக்கான். இது அந்த தயினுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க ஐகமான பலனும் வராது, ஆமுஷ்மிகமான பலனும் வராது. அந்த தய ஆமுஷ்மிகமான பலம் ஐகமான பலம் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லது, அதையும் சொல்லி சொன்னார். அதோடு மாத்திரமில்லை தயாதேவியினுடைய ஒரு சம்ஸ்லேஷம் ஒரு சேஃப்டின்றது தான் எம்பெருமானுடைய மீதி கல்யாண குணங்கள் எல்லாம் நிறம் பெறுகின்றன என்பதாக சொல்கின்றார். இது அமிர்த கடல் மாதிரியாக இருந்துருக்கு இந்த கல்யாண குணங்கள். இந்த நதிகள் நதி மாதிரி அவையெல்லாம் சமுத்திரத்தில் வந்து விழுற மாதிரி இதோட சேர்ந்து இதுகள்லாமும் பெருமை பெறுகிறது. இதனால் உபனிஷத்துக்களுக்கெல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் பெருமானுடைய பெருமையை பேசுகின்ற உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் கூட அதனோட முகத்தில் கற்பூரத்தை கொடுத்த மாதிரி பச்சைகள் ஒரு நாக்கில் ஜலம் ஓடுற மாதிரி பண்ணுறது தான் தயாதேவியினுடைய ஒரு காரியம். லோகத்துக்கு எல்லாம் பெருமாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு என்ன, ரெண்டு. ஒன்று சிருஷ்டிஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக இருந்துருக்கார், இதோட மாத்திரம் இல்லை மோட்சத்தை கொடுக்குறவராக இருந்துருக்கார். இந்த ரெண்டு சிறப்புமே கூட தயாதேவியினுடைய அதீனமாக தான் வருது என்று இதுக்கு முன்ன சொன்னார். இதுக்கு 69வது ஸ்லோகத்தில் சொல்கிற கலிக்ஷோபோன் மீலட்சதி கருஷ கோலங்கிருஷ்ணு கலியும் கெடும் என்பதாக சொல்லுகின்ற இது பெருமாளுடைய தயா பிரவாகம் இருக்க ஏதோ கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் அதில் தான் வருமா, க
கலியுகத்துல பேர் கெட்டு போச்சு அதுக்கு. கலியுகத்துல கலியாச்சு, கலி கலின்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொன்னா இந்த கலியுகம் கெடும், கலியினுடைய உண்டான வரக்கூடிய க்ஷோபத்தை கூட போக்கிக்க வல்லதாக இருந்துருக்கு. ஏன்னா இங்க கலியுகத்துல திருவேங்கடமுடையான் கண் கண்ட தெய்வமாக எழுந்தருள் இருந்திருக்க, அந்த திருவேங்கடமுடையானுடைய தயை இருக்கு பாருங்கோ. அதாவது கீழே இருக்கிறவா மேலே இருக்கிறவா படித்தவா படிக்காதவா அப்படின்ற வித்தியாசம்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் புரியக்கூடியதாக இருந்துருக்கு. ஆகையால அந்த தயாதேவி இது கலியையும் மாற்றக்கூடியதாக இருந்துருக்காள் என்பதாக சொல்லி முடித்தார் இதுக்கு மின் ஸ்லோகத்தில். இப்படி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மூலமான ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். இதுதான் சரணாகதியை பத்தி சொல்லி சொல்ற. யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாள இருந்துருக்காளோ அவள் விஷயத்துல பாபங்களே இல்லாத பண்ணிடுறான். அந்த அதை பண்றவ யாரு? தயாதேவி தான். அந்த தயாதேவி பண்றத பார்க்கணும். ரொம்ப சுவாரஸ்யமா இந்த இடத்துல சொல்றேன். அகிலம் சேதோ விரத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்மக்ஷ்மா பிருத்கிருத முகஜ மத்கார கரணம் பரண்யாச சன்ன பிரபல விருஜின பிராபிருத பிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர சிருங்காட்டக ஜுஷா. இந்த இடத்துல சம்போதனம் தயாதேவியை பார்த்து ஹே கிருபே என்பதாக சொல்லுகின்றார். அந்த தயாதேவி ஒரு ஒரு விஷயத்தை பார்த்துப்போம் எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம். ஒரு பெரிய நார்ச்சந்தி, நார்ச்சந்தியில் நாலு தூண் நாலு தெரு போகிறது, இது நடுவில் இருந்துருக்கு. அந்த இடத்துல பெரிய அரண்மனை இருந்துருக்கு. அரண்மனையில் ஒரு ராஜ மகிஷி அந்தப்புரம்லாம் இருந்துருக்கு. அந்த அந்தப்புரத்தில் இருந்துருக்கிற ராஜ மகிஷி நார்ச்சந்தியில் எங்கோ ஒருத்தன் அந்த ராஜமகிஷியை பார்க்கறதுக்கோசரம் வரான். அந்த பார்க்கறதுக்கோசரம் வரைச்சி அவன் கையில் ஒரு தட்டில் ஏதோ உபகாரத்தை வச்சுண்டு அதை மூடி எடுத்துட்டு வரான். அந்த மூடி எடுத்துட்டு வரவன இவளே இறங்கி அவன் நமக்காக கொண்டு வரான்னுட்டு அதை வாங்கிக்கிறாளாம். இதுதான் இப்போ நடக்கிற விஷயம். என்ன நார்ச்சந்தி, யார் ராணியாக இருந்துட்டுருக்கா, யார் வந்து இவளை ராணியை பார்க்கறதுக்கு உபகாரம் எடுத்துட்டு வரா, என்ன உபகாரம் எடுத்துட்டு வர, எத்தால மூடி கொண்டு வர, இது இதுதான் இப்ப நாம பார்க்க போற விஷயம் இந்த ஸ்லோகத்துல. தயாதேவியே ஸ்ருதி நகர ஸ்ருங்காட்டக ஜுஷஹா என்பதாக சொல்லுகிறது. ஸ்ருதி நகர ஸ்ருங்காட்டம், வேதமே இருந்துருக்க இந்த வேதத்துல வேதமாகிற நகரம், அந்த பட்டணத்துடைய ஸ்ருங்காட்டகம் அப்படின்னு சொன்னவானா நாச்சந்தி. அந்த நான்கு வழிகள் கூடும் இடம், அது எல்லா வேதங்களும் கூடும் இடமாக இருந்திருக்கிறது உபனிஷத் பாகம், அதை அடைந்திருக்கிற என்பதா ஸ்ருதி நகர ஸ்ருங்காட்டக ஜுஷா அப்படின்னு. நான்கு வேதம் ரிக்யஜு சாம அதர்வண வேதம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நான்கு வேதங்கள், நான்கு வேதங்களுடைய கல்மினேஷன் முடியக்கூடியதாக இருந்திருக்கு உபனிஷத்துக்கள். இது நான்கு வேதங்களும் நாலு பக்கத்தில் இருந்திருக்கிற நாலு தெருவாக எடுத்து, இந்த நாலு தெருவும் சேர்ற இடமாக இருந்துருக்கு உபனிஷத்து. உபனிஷத்துக்கள்னாலே கொண்டாடப்படுபவராக இருந்துருக்கவர் எம்பெருமான். எம்பெருமான் மாத்திரமில்லை பிராட்டியும். இதில் எம்பெருமான் கொண்டாடப்படுபவராக ஏற்கனவே சொல்லியிருக்க, வேதங்களுக்கு ஸ்ருதிவதன கற்பூர கஜுடான்னு சொல்லச்சு. வேதங்கள்லாம் எம்பெருமானை கொண்டாடுறதுன்னா எம்பெருமானை கொண்டாடலை, எம்பெருமானுடைய தயையை கொண்டாடுறது வேதங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற. அதுக்கும் காரணமாக தயதான் இருந்துருக்கான்னு சொல்கிறேன். இப்போ இந்த தயாதேவி நான்கு வேதங்கள் கூடி அதனுடைய அந்தமாக இருந்துருக்கிற உபனிஷத்துக்கள்லாம் சேர்ந்து அவை எல்லாம் கொண்டாடும்படியாக இருந்துருக்கிற, அந்த உபனிஷத்துக்கள்லாம் கொண்டாடம் பண்ணும்படியான இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறதாக இருந்துருக்கிற ஒரு அரண்மனை, அந்த அரண்மனையில் இருந்துருக்கிறவள் இந்த தயாதேவி எம்பெருமானுடைய தய அந்தப்புறத்தில் இருந்துருக்கவா. இப்போ இது நாம் பார்த்துட்டோம் இங்கே யார் இருக்கா அப்படின்னா, பரண்யாச சன்ன பிரபல விஜன பிராபிருத பிரதாம் என்பதாக சொல்லுகின்றார். சன்னம் இது திருமலையில் பெருமாள் சேவிக்க போயிருக்கிறவர்களுக்கு தெரியும். சேவிச்சோம்னாக்கா திருமலையில் உபகாரம் சமர்ப்பிப்பா எல்லாரும்,
உபகாரம் சமர்ப்பிக்கச்சு அந்த தட்டை திறந்து வச்சுருக்கோம். அந்த தட்டில் எல்லாரும் போல வழக்கம் போல் ஏதோ கல்கண்டோ முதற்கோ திராட்சையோ இதெல்லாம் வச்சுட்டு, இல்லை தேங்காயை உடச்சி வச்சு கல்பூரம் எல்லாம் வச்சு வெள்ளித்தட்டை வச்சுட்டு காத்துருப்பா நாலு மாட வீதியிலையும். அதில் வச்சுருக்குவா ஒரு அந்த தட்டுக்கு திட்டமாக ஒரு பட்டு இருக்கும், அந்த பட்டால் மூடி வச்சுருப்பா. அந்த பெருமாளுக்கு அர்ச்சகரண்டை கொடுக்கறதுக்கு முன்னே தான் அந்த பட்டை தரப்பா, அது வரைக்கும் அப்படியே மூடியே வச்சுருப்பா. அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதை காட்டில் இன்னும் சுவாரஸ்யம் இது புறப்படும் போது பார்க்கறது. நித்தியமே நாம் சாத்துமர ஆன உடனே பார்க்கலாம், இது நித்தியமே சாத்தம. அதாவது அந்த உள்ளூரில் இருக்கிற மட்டத்தில் இருக்கிறவா மகத்தில் இருக்கிறவா இவாளுக்குன்னு ஏற்பட்டவாளாக இருந்துருக்குவா சில பேரெல்லாம் நித்தியம் போய் பெருமாளுக்கு தட்டு சமர்ப்பிச்சுட்டு வருவா மூலவருக்கே. அவள் கையில் ஒரு தட்டு இருக்கும், அந்த தட்டில் இந்த உபகாரம் வச்சுருப்பான், அந்த உபகாரத்தை ஒரு பட்டால் மூடி இருந்துட்டுருப்பான். அந்த மாதிரி இங்கேயும் யாரோ ஒருத்த அங்கேருந்து தூரக்க ஒருத்த கொண்டு வரானா, அவன் கையில் ஒரு தட்டு இருக்குது, அந்த தட்டு நிறைய உபகாரம் வச்சுருக்கான், உபகாரத்தை ஒரு பட்டால் மூடி வச்சுருக்கான். எந்த எது பட்டு என்ன உபகாரம் அப்படின்றத பார்க்கணும். பரண்யாசன்னம் அந்த மூடி இருக்கிறது இருக்க அந்த பட்டு அதுதான் பரண்யாசமா. அது உள்ளுக்குள்ள இருக்கிறது இருக்கு பாருங்க உபகாரம், இது கல்கண்டோ முந்திரி பருப்போ திராட்சை பழமோ இல்லை பழங்களோ வேற பழங்களோ இல்லையா. பிரபல விருஜினம் இவன் இத்தனை நாளா பண்ணின பாபங்கள் இருக்கு பாருங்கோ, அந்த பாபங்கள் மொத்தத்தையும் அது உள்ள வச்சிருக்காங்க. அந்த பாபங்களை எல்லாம் பரண்யாசம் ஆகிற ஒரு பட்டுனால மூடி அதை கொண்டு வராராம். பாபங்கள் எப்படிப்பட்ட பாபங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இது அனாதிகாலமாக சஞ்சித பாபம் என்பதாக சொல்லப்பட்ட பாபம், பிராரப்த பாபம் சஞ்சித பாபம் அப்படின்லாம் இருந்துருக்கு. இந்த சஞ்சித பாபம்ன்றது இருக்கு பாருங்கோ, இத்தனை நாள் வரைக்கும் நாம் எத்தனையோ ஜென்மா எடுத்து இப்போ இந்த மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கோம். இந்த மனுஷ ஜென்மாவில் வந்து இப்போ நாம் பக்தியோ பிரபத்தியோ ஏதோ ஒன்று பண்ணாதான் எம்பெருமானை அடைய முடியும். அதுலேயும் பக்தி பிரபத்தின்னு சொல்கிறத காட்டிலும் சுவாமி தேசிகன் சாய்கிறார் சத்வாரக பிரபத்தி அத்வாரக பிரபத்தின்னு சொல்லிட்டு அந்த பிரபத்தியிலே ரெண்டு விதமாக சொல்கிறார். சத்வாரக பிரபத்தின்றது என்னன்னு கேட்டாக்க மொத்த பக்தியோகத்தில் எழுகிறான்னாக்கா அந்த பக்தியோகத்தை தலைக்கட்டி அவளுக்கு மோட்சம் கொடுக்கும்படியாக பண்ணுறது இருக்க அது சத்வாரக பிரபத்தி. அத்வாரக பிரபத்தின்றது இருக்க கர்மயோகம் பக்தியோகம் ஞான கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற உபாசனங்கள் இந்த மூணுகளுக்குள்ள அந்த ஸ்தானத்தில் அதெல்லாம் பண்ண முடியாதவனுக்கு அந்த ஸ்தானத்தில் எம்பெருமானே இருந்து அது கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கிடைக்கும்படியாக பண்ணுறது இருக்க அது அத்வாரக பிரபத்தி. இப்படி சத்வாரக பிரபத்தியோ அத்வாரக பிரபத்தியோ பண்ணலைன்னாக்க மோட்சம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். தீத்து சொல்லிட்டார் பிரபன்னாதன்யேஷாம் நதிசதி முகுந்தோ நிஜபதம். பிரபன்னாதன்யேஷாம் நதிசதி முகுந்தா நிஜபதம். யாரெல்லாம் சரணாகதி பண்ணாதவாளா இருந்துருக்காளோ அவளுக்கு பெருமாள் தன்னுடைய திருவடியை காண்பிக்க மாட்டேர், தன்னுடைய திருவடியை வழங்க மாட்டேர் என்பதாக சொல்லுகின்றார். திருவடியை வழங்குவதுன்றது அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிற சீமை குண்டத்தை கைங்கரியம் பண்ணக்கூடிய நிலை ஒரு காலம் வராது. ஆகையால் எல்லாரும் சரணாகதி பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டார். இதில் பாருங்கோ சத்வாரக பிரபந்தங்களை பிரபத்தி பண்ணிட்ட வாளுக்கு அதாவது பக்தியோகம் மாதிரி பக்தியோகம் தலை கட்டி அதுக்கப்புறமா மோட்சம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு அவளுக்கு போகக்கூடிய பாப்பம் இருக்க பிராரப்த பாப்பம் தவிர மீதி பாப்பம் தான் போகும். அதாவது பாப்பங்களில் ஒரு பாப்பம் வருஷம் வருஷம் நம்ம எத்தனையோ நம்ம என்ன ஒன்றா ரெண்டா பண்ணிட்டு இருக்கோம் பாப்பம், இவ்வளவு பாப்பம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பாப்பத்துக்கும் அப்படியே சைமல்டேனியஸாக பலன் அனுபவிக்க முடியுமான்னா ஒன்று ஒன்றா தான் ஒவ்வொரு பாப்பத்துக்காக தான் பலன் அனுபவிக்க முடியும். இப்போ அது ஒவ்வொரு சமயத்தில் தான் அந்த பாப்பமோ புண்ணியமோ அதுக்கு உண்டான பலன் கொடுக்கறதுன்றதுக்கு அதுக்கு ஒரு தசை வரும், அந்த பரிபாக்க தசைன்றது வரும். அந்த சமயம் நமக்கு இப்போ ஏதோ ஒரு பாப்பமோ புண்ணியமோ ஒரு கர்மா பண்ணியிருக்கோம், அந்த கர்மாவினுடைய பலன் கொடுக்கும் தசைன்றது இப்போ வந்திருக்கு. அப்படின்னால இதுக்கு பிராரப்த பாப்பம்னு பேர்.
இந்த பிராரப்த கர்மான்னு சொல்லுவா, அது பாபம் புண்ணியம் ரெண்டும் சேர்ந்தது தானே இருந்துட்டு இருக்கு. இந்த பிராரப்த கர்மா பக்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யார் எல்லாம் பக்தியோகம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆனோ, இதுக்கு மேல் பண்ற பாப்பம் உத்தராகம்னு சொல்றது. அது புத்திபூர்வகமான பாப்பமா இருந்ததுன்னா அது இவளிடத்துல ஒட்டவே ஒட்டாது. அபுத்திபூர்வகமான பாப்பமா கணக்கு, அதான் அபுத்திபூர்வகமான பாப்பமா இருந்ததுன்னா இவளிடத்துல ஒட்டாது. புத்தியை தெரிஞ்சுட்டே பண்ற பாப்பமா இருந்ததுன்னாக்கா அப்போ இவா எந்த காலத்துல இது வந்து மோட்சம் ஓணும், சரணாகதி பண்ணவா எந்த காலத்துல மோட்சம் ஓணும்னு ஒரு காலத்தை குறிப்பிட்டிருக்காளோ அதுக்குள்ளேயே அந்த பாப்பத்தெல்லாம் அனுபவிக்கும்படியாக பண்ணி லகு தண்டனைய கொடுத்து இவாளுக்கு மோட்சத்தை கொடுப்பேர் பெருமாள் என்பதாக ரகசியத்ரைசாரத்துல சுவாமி நிஷ்கர்ஷமாக சொல்லி இருந்துருக்க. இப்போ இந்த சமஸ்த பாப்பங்கள்லையும் பிராச்சீனமாக இருந்த சஞ்சிதமாக இருந்திருக்கிற பாப்பங்கள் மொத்தத்தையும் அது உள்ள போட்டிருக்கார். பக்தியோகம் பண்ணவனா இருந்தான்னாக்கா அவன் பிராரப்த பாப்பத்தை அனுபவிச்சுதான் ஆனோம். பிரபந்தனா இருந்திருக்கிறதுனால, சரணாகதி பண்ணவனாக இருக்கிறதுனால இவன் பிராரப்தத்திலேயே கூட ஏற்றுக்கொண்டதாக இருந்திருக்கிற பாப்பம் இந்த ஜென்மா வரைக்கும் என்ன பாப்பம் இருந்திருக்கோ, கர்மாவில் பாப்பமோ புண்ணியமோ என்ன இருந்திருக்கோ அதை நான் அனுபவிச்சுடுறேன், இனிமே எனக்கு வேற ஜென்மா வேண்டாம் அப்படின்னு சொன்னவா. ஆகையால இந்த பிராரப்தத்திலையும் மீதி இருந்திருக்கிற பாப்பங்கள் இருக்க, அந்த பாப்பங்கள் அந்த கர்மாக்கள்லையும் பிராரப்த கண்டன் சொன்ன அதையும் இது உள்ளேயே போட்டு இந்த பாத்திரத்துல வச்சு இத்த பரண்யாசம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு துணியால அதாவது பட்டால மூடி கொண்டிருக்க, நம்மளிடத்துல இருக்கிறது மொத்தம் நம்ம கையில இருந்திருக்கிறது இந்த கர்மா பாவ்ரஜனன பாப்பங்கள் தான். இந்த பாப்பங்களையே உபகாரமாக பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாராம். மயி திஷ்டதி கீழே ஏற்கனவே சொல்லியிருக்க 29வது ஸ்லோகத்துல, மயி திஷ்ட 27வது ஸ்லோகத்துல, மயி திஷ்டதி துஷ்கிருதம் பிரதானே மித தோஷானிதரான் விசின்வதீத்வம் அபராத கணைரபூர்ண குட்சி கமலாகாந்ததயே கதம் பவித்ரி. மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானேன்னு, பாபம் பண்ணவாளுக்கெல்லாம் யாரெல்லாம் கெட்ட காரியம் பண்ணா அவளுக்கெல்லாம் அக்ரகண்யனா முதல்ல இருக்கிறவன் நான் தான் இருந்துட்டு இருக்கானோ. அப்ப நான் தன்னை சொல்லிண்டு இது இவருடைய பாப்பங்கள் மொத்தத்தையும் அவ வாங்கி சாப்பிட்டுறாளாம். சாப்பிட்டுட்டு குறவில்லாத இன்னும் அவ வயரே ரொம்பறது இல்லையாம், அதாவது இன்னும் பாப்பம் பண்ணியிருந்தா கூட அத்தையும் போக்கடிக்க கூடியவளாக இருந்திருக்கார்னு கீழே சொன்னார். அத்தையே இங்க விஸ்தாரமா சொல்றார். பரண்யாச சன்ன பிரபல விருஜின பிராபிருத பிருதாம். அந்த தயாதேவியினுடைய திருவடிகளிடத்துல அகிஞ்சனனாக நான் ஒன்றும் செய்ய இயலாதவனாக இருந்துருக்கேன், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் பண்ண இயலாதவனாக இருந்துருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடியே புகழ், உங்களுடைய கட்டாட்சமே எங்களுக்கு உத்தாரகமாக எங்களை ஏற்றி விடக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படி ஒருப்பட்ட எண்ணத்தோட கூட தாங்கமாக சரணாகதி பண்ணவன் தன்னுடைய பாப்பங்களெல்லாம் தான் பெருமாள் தாயாரிடத்துல உபகாரமாக சமர்ப்பிக்கிறான் என்பதாக சொல்லுகின்றார். பரண்யாசன்ன பிரபல விருஜின பிராபிருத பிருதாம். இது பிரபல விருஜின பிராபிருத பிருதாம், இது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாப்பங்கள்லாம் இல்லையா, இது பெரிய பிரபலம். அது பிரபல பாப்பங்க அத்தை போய் உபகாரமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாதாரணமாக பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கணும்னா நல்ல வஸ்துவை தான் உபகாரமாக சமர்ப்பிக்க முடியும். நல்ல வஸ்துவை உபகாரமாக சமர்ப்பிக்கிறத விட்டுட்டு இந்த பாப்பத்தையா போய் உபகாரமாக சமர்ப்பிக்கிறது, நம்மள்ட எது நல்ல எது இருக்கோ அதை தானே கொடுக்க முடியும், நாம் என்ன புதுசாவா ஒன்று கொடுக்க முடியும். ராமர் சித்திரக்கூட்டத்தில் எழுந்தருளியிருக்க, சித்திரக்கூட்டத்தில் எழுந்தருளியிருக்கச்சு பரதன் வர ராமனை திருப்பி அயோத்திக்கு அழைச்சும் போனோம்னு வர, பரதனை மடியில் உட்காத்தி வச்சுட்டு ராமன் கேட்குற லோகத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருந்துட்டு இருக்காடா, வரும்படிக்கு வரவு செலவெல்லாம் சரியாக இருந்துட்டு இருக்கான்,
அபாத்திரத்துல விநியோகம் பண்ணாத இருந்துருக்கியா? இந்த தனாகாரத்திலேருந்து போற ரூபாய் எல்லாம் இது ஏகஸ்வாதன புஞ்சிதன்னு நல்ல வஸ்துவா இருந்துன்னாக்கா எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிட்றாளா, ஒத்தரே சாப்பிடாத இருந்துருக்காளா? இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் கேட்கிறேரவ. இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னா தகரத தோட்சமா இருக்கிறான்னு எல்லாம் கேட்கச்சே, அப்போ பரதர் சொல்றேன், நீ போன உடனேயே தசரதரும் சொர்க்கத்துக்கு போயிட்டே, இது மொத்தம் அயோத்தியே ரொம்ப இதுவா போயிடுதுன்னு சொல்லி சொல்ற. அப்ப தசரத இவர் ஜேஷ்ட பிராட்டாவா போயிட்டு அப்படின்னால இவர் உதகதானம் எல்லாம் கொடுக்கணும். இதுக்கு அங்கேயே இருக்கிற நதியில இறங்கி பண்றேரவ. அப்போ இங்குதி புண்ணியாக்கம்னு சொல்றது, இங்குதி மரம் இருக்கு புங்க மரம், அது அந்த மரத்தினுடைய புண்ணாக்க வச்சே அவர் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றவ. எதென்ன புருஷோ பவதி, இவ புருஷர்களுக்கு எந்த வஸ்து இவ உபயோகப்படுத்துறாளோ அந்த வஸ்துவை கொண்டு ததன்னாஸ்த தேவதாக அவருடைய தேவதைகளாக இருந்துருக்கவர்களுக்கும் அதே வஸ்துவை தான் நிவேதனம் பண்ணும். வேற என்ன நிவேதனம் பண்ண முடியும்? இங்கிருந்துன்னா சாதம் போட்டிருப்பார், அந்த பிண்டங்கள்லாம் வைக்கச்சு சாதத்தால் பண்ணியிருப்பார், அங்கே அதுக்கு அரிசியே கிடைக்காது, அதுக்காக இங்கிரு புண்ணியாகத்தை வச்சு அவர் தர்ப்பணம்லாம் பண்ணி முடிச்சுட்டே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிராதாதிகள்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன்னு சொல்கிறது. அந்த மாதிரி நம்ம கையில் என்ன இருக்கோ அதை தானே நாம் கொடுக்க முடியும். நம்மள்ட இல்லாதத அவர்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? நம்மள்ட இருக்கிறதெல்லாம் என்ன? பாப்பம்தான். இந்த பாப்பத்தை கொண்டு போய் பாப்பங்களை தான் கொண்டு போய் உபகாரமாக சமர்ப்பிக்கிறது என்பதாக சொல்லுகின்ற. பரண்யாசன்ன பிரபல விரஜின பிராபிருத பிரதாம் எடுத்தும் போகச்சே கூட ரொம்ப அத்தியாதரமா எடுத்து, இது என்னடா இது எடுத்து போறோமேன்னு துளி கூட சங்கோச்சப்படாத எடுத்தும் போறலாம். இதை எடுத்துட்டு போவில்லை, இவன் இறங்கி ஒரு ரெண்டடி தான் நடந்திருக்கான். நடந்திருக்கச்சேயே தயாதேவி அங்கேருந்து பாக்குறாளாம். பார்த்த உடனே இது இதுக்கு கொண்டு வரா அப்படின்னா அவ இறங்கி வந்துடுறாளாம். அங்கே ஒரு பெரிய வேடிக்கை நடக்கிறதாம். பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர சிருங்காடக ஜுஷா தே பிரதி பிரஸ்தானம், நீ எதிர்கொண்டு அவர்களை எதிர்கொண்டு நீ செல்வது இருக்குவாரு. இது பார்த்தவுடனே சேதோவிருத்தேகே கிளம், ஏதோ மனத்துக்கும் வாக்குக்கும் அகப்படாததாக அப்பாற்பட்டதாக இருந்துருக்கான். இவளுக்கு என்ன ஆயிப்போச்சு என்ன ஆயிப்போச்சு? யாரோ ஒருத்தன் வரான், அவனும் பாபத்தை கொண்டு போய் மூட்டின்னு மூட்டை கட்டிட்டு வரான், அவன்கிட்டேருந்து இந்த அந்த உபகாரத்தை வாங்கிக்கிறதுக்கோசரம் இவளே இறங்கி வராளே மாடிப்படியிலேருந்து என்பதாக உலகவர்கள் எல்லாம் வியத்து வியந்து இது என்ன இப்படின்னு சொல்லி பார்த்துருக்காளாம். கிளம் சேதோ விரத்தேகே கிவிதமிதி விஸ்மேர புவனம், எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்துருக்கான். ஒரு ராஜ மகிஷி அவளுடைய இடத்துல அவள் அந்த புறத்தை விட்டே வெளியில வரமாட்டா, அப்படி இருக்கோ நார்ச்சந்தியில் இறங்கி வரா என்பதாக சொல்லணும். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் ஒரு விஷயம் சாய்க்கிறார், அதாவது சரணாகிதி பண்ணவா, பெருமாள் இடத்துல சரணாகிதி பண்ணவா, தேவதாந்தரத்துக்கிட்ட போனோமானாக்க தேவதாந்தரங்கள் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ராஜமகிஷி மடிப்பிச்சை புகுமா போலே என்பதாக சொல்லுகின்ற. ஒரு ராஜ மகிஷியா இருந்துருக்கவா மடிப்பிச்சை கேட்கறது. மடிப்பிச்சைன்றது என்ன? அவளே இறங்கி எனக்கு இப்போ ரட்சணம் பண்ணணும் ரட்சணை பண்ணணும்னு கேட்கறது இருக்க, அது மடியில துணியில எடுத்துன்னு அது பாத்திரம் கூட இல்லாமல் அந்த இருக்கிற துணியிலேருந்து கேட்கறது இருக்கு, அதுக்கு மடிப்பீச்சைன்னு பேரு. ராஜமகிஷி மடிப்பீச்சை கேட்குமா போலே இல்லை, நாம்பெல்லாம் யாரெல்லாம் பிரபன்னாளா ஆயிட்டாளோ அவள்லாம் ராஜமகிஷி ஸ்தானத்துல போயிட்டோம். அந்த ராஜமகிஷி தேவதாந்தரத்துல போய் எனக்கு இந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும்னு கேட்டாக்க அது மடிப்பீச்சை கேட்கிற மாதிரி, அது அவத்தியமாம். ராஜமகிஷி மடிப்பு ஆகையால பிரபன்னாளா இருந்துருக்குவா, தேவதாந்தரங்கள்டத்துல எதுவுமே பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இது ஐகிகமாக இருந்தாலும் ஆமுஷ்மிகமாக இருந்தாலும் பெருமாளிடத்துலயே பிரார்த்தனை பண்ணாக்கா பெருமாளே நமக்கு எல்லாம் கொடுப்பேன்ற ஒரு மகாவிசுவாசத்தோடு இருக்கணும். இங்கே ராஜ மகிஷி அந்த உபகாரம் கொண்டு வர்றதை பார்த்தான்னா அவ இருந்த இடத்துலயே வச்சுட்டு போன்னு சொல்லி சொல்ல வேண்டியவு, அதை இறங்கி கூட அவ வாங்கிக்க மாட்டா, அது கையில் கொடுத்தா கூட அதை வாங்கிக்க மாட்டா, வச்சுட்டு போன்னு சொல்றதுக்கு சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியவோ
யூ இறங்கி அதை வாங்கிக்கிறாளாம். குச்சேலர் போறே கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு போகச்சே அந்த அரண்மனைக்கு வாசல்ல வர, அந்த வாசல்ல வந்த உடனே வாசகாப்பாலாம் பாக்குறானா. வாசகாப்பாலாம் பார்த்துட்டு, இது யாரா இது, இது என்னத்துக்கு இங்க வந்திருக்க, போப்போ போப்போன்னு தெரிச்சுட்டு இருக்காளாம். இல்ல இல்ல, என்னோட படிச்சவர் கிருஷ்ணர், அவரை போய் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறேன் கொஞ்சம் கூட அப்படின்னு. நான் வேற ஒன்றும் கேட்க வரல, துட்டு கேட்க வரல, ஒன்றும் பண்ண கேட்கல வரல, என்ன கொஞ்சம் அவரை கிருஷ்ணனை பார்க்க சொல்றதுக்கு அனுமதி பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்ல இல்ல, உன்னோட எல்லாம் நீ ஒன்னை பார்த்தா கிருஷ்ணனோட வாசிச்சவராட்டம் தோணல, உன்னோட எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று பார்க்கலாம் முடியாது. இப்போ அவர் அந்தப்புறத்துல இருந்துட்டு இருக்காரு, அவரை பார்க்க முடியாது அப்படின்னா. அந்தப்புறத்தினுடைய உபரிகையில கிருஷ்ணன் இருந்துட்டு இருக்கார். அங்கேருந்து கிருஷ்ணனும் ருக்மணியும் பார்க்கறாராம். இந்த ருக்மணியும் கிருஷ்ணனும் பார்த்த உடனே குச்சேலர் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த குச்சேலரை உள்ள அனுப்பி, உள்ள அனுப்புன்னு உடனே ஓடி வந்து சொல்றாளாம். அவர் இறங்கி வந்து சொல்றாராம், வரத்தோட மாத்திரம் இல்ல, ருக்மணிய கொண்டு பரிச்சரிய பண்ணி வைக்கிற அந்த திருவடி கிருஷ்ணன், அதாவது கிருஷ்ணனுடைய திருவடியே பிடிச்சு கிருஷ்ணனுக்கே பரிச்சரிய பண்ண ருக்மணிய அந்த குச்சேலருக்கு பரிச்சரிய பண்ணும்படியாக பண்ணி வைக்கிறார் பெருமாள். அவளும் உகந்து பண்றா. பொன்வட்டிலையும் வெள்ளி தட்டையும் பொண்ணு தட்டையும் தங்கத்தட்டையும் பொன்வட்டிலையும் கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு அர்க்கம் பாத்தியம் ஆச்சவணியன் எல்லாம் கொடுத்து அவருக்கு பெரிய விசேஷமான பரிச்சரியகள்லாம் பண்றா என்பதாக பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானிடத்துல கிருஷ்ணனிடத்துல வச்சுருக்கிற மகாவிஸ்வாசம். அவர் கொண்டு வந்திருக்கிற உபகாரம் என்ன அப்படின்னா, தானா முஷ்டிமுஜே குச்சேலமுனையே தத்தேஸ்ம வித்தேசத்தான்னு சுவாமி தேசிகன் சொல்ற ஒரு துண்டு இருந்திருக்கிற அவுல் ஒரு இந்த அவுல்னாலேயே முஷ்டிமுச்சி அதுவான நிறைய கூட கூடையா எடுத்தும் போயிருக்கிறா. ஒன்றும் இல்லை, ஒரு பிடி அவுல், அந்த பிடி அவுல்லையே குச்சேலர் தத்தேஸ்ம வித்தேசத்தான் பெரிய பெரிய பணக்காரனா ஆயிட்டு, அப்படிப்பட்ட கிருஷ்ணன் எங்களுக்கு எல்லாம் இருக்கச்சே, நான் போய் ஒரு மனுஷனை ஒரு ராஜாவை போய் நான் ஸ்தோத்திரம் பண்றதான்னு வைராக்கிய பஞ்சகத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது பரநியாசம் பண்ணவா, எப்பெருமான இடத்துல பரநியாசம் பண்ணவா, இவாள் கொண்டு போய் கொடுக்கறது என்னன்னு கேட்டா, நம்மள்ட என்ன வஸ்து இருந்துட்டு இருக்கு, பாப்பம்தான் இருந்துட்டு இருக்கு, இந்த பாப்பத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஒரு நல்ல விஷயம், இது உள்ள இருக்கிறது என்ன இருந்தாலும் அந்த மேல மூடி இருக்கிறது வசந்த பட்டா இருந்துட்டு இருக்கு. அதுதான் அந்த பட்டு தான் இப்ப நம்ம பார்க்க போற பரநியாசம். பரநியாச சன்ன பிரபல விருதின பிராபிருத பிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே. இத்த எதிர்கொண்டு வாங்கி அழைச்சிக்கிறாளாம். இது எதிர்கொண்டு வாங்கி அதை அழைச்சிக்கிறதுன்னா இதுக்கு எவ்வளவு கௌரவம்ன்றத பார்க்கணும். கோவிலில் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு தளிகை ஏழை பண்ணி போகிறா. உள்ளே இருக்கிற தளிகை அது நன்னாலே நன்னாலேன்றது பற்றி இல்லை, மேலே மூடி இருக்கிற அந்த வஸ்துவும், அதாவது அந்த துணியும் அந்த பாத்திரமும் இருக்கு பாருங்கோ, அது பார்த்த உடனே அது பளபளன்னு இருக்கணும். அதை எடுத்துட்டு தான் போய் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணும். உள்ளே இருக்கிற வஸ்து அது உப்பு போட்டிருக்காளா புளி போட்டிருக்காளான்னு அது பெருமாளுக்கு தான் தெரியும் அதை பார்த்து பார்க்கறதுக்கு. அதோடு இருக்கிறதுனால அது மாத்திரம் இல்லை, மேலே இருக்கிற வஸ்துவை பார்க்கச்சேயே அதையும் அதை அப்போவே அந்த வஸ்துவை சாப்பிடணும்னு செய்யுது. பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை ஒழிவார அவள் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் கூடாரை வெல்லும் பாசுரத்தில். பால் சோறு மூட நெய் பெய்து, அந்த பால் சோறு மொத்தம் மேலே மொத்தம் இது பண்ணி மேலே அப்படியே நெய் தேங்கிட்டு இருக்கணுமா. இந்த நெய் தேங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனேயே அந்த க்ஷீரான்னத்தை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அந்த மாதிரி இந்த இடத்துல பரநியாசம்ன்ற ஒரு பெரிய ஒரு பட்டு இருக்கு. அந்த பட்டால மூடிட்டோமானாக்கா அந்த உபகாரத்தை பெருமாளுக்கு அது உடனே வாங்கிக்கணும் வாங்கிக்கணும்னு தோன்றதாம். அதுக்காக தயாதேவி உப்பதிகையிலேருந்து இறங்கி நார்ச்சந்திக்கு வரலாம். பரநியாசன்ன பிரபல விருஜின பிராபிருத பிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர ஸ்ருங்காடகஜுஷா. ஸ்ருதி நகர ஸ்ருங்காடகஜுஷா, இதில் நார்ச்சந்தி உபனிஷத்துக்கள் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றோம். இதுக்கு அடுத்த விஷயம், பரநியாச பிராபிருதங்கள்லாம், அதாவது பெரியதாக இருந்திருக்கிற ஒரு, அதாவது
பிரபலமாக இருந்திருக்கிற பாபங்கள்லாம் பாபங்களை உபகாரமாக சமர்ப்பிக்கிறதுக்காக இறங்கி போனா அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த பாபங்கள் அவளுக்கு பெருமாளுக்கு தயைக்கு, தயன்றது இந்த இடத்துல பெருமாளை தான் சொல்றது, பெருமாளுக்கு தோஷ போக்கியத்துவம் பாபங்கள்லேயே ரொம்ப அப்படியே எடுத்துட்டு உன்னுடைய பாப்பத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், அதாவது அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய பாப்பம் பண்ணு, அதுவும் தான் எனக்கு ரொம்ப பிரீத்திகரமாக இருக்கும், ஆகையால இது பாபத்தில் தோஷ போக்கியத்துவம்னு ஒன்று சொல்லி சில பேர் சொல்றா. அந்த மாதிரியான தோஷ போக்கியத்துவத்துக்கு இந்த இடத்துல சொல்றதுக்கு பிரசக்தியே கிடையாது. ஏன்னு கேட்டாக்க, அந்த பாபங்களை இல்லாத பண்றான்னு சொல்றாரே தவிர, அந்த பாபங்கள் பலன் கொடுக்கறதுக்கு சக்தி இல்லாததாக பண்றாளே தவிர பாபத்தை கொண்டா கொண்டான்னு சொல்றது இல்லை. இவ எதிர போறான்றதுக்கு என்ன ஆசிரித்தாளிடத்துல எம்பெருமான் வச்சிருக்கிற ஒரு வாத்சல்யத்தை சொல்ற. நம்மாழ்வார் திருக்காட்கரை பாசுரத்துல சொல்லச்சு, அந்த திருக்காட்கரையில போய் அந்த எம்பெருமானா நான் போவேன், போச்சேயே நினச்சு நினச்சுன்னு போறேறான், நான் போகச்சேயே அந்த பெருமாளை அப்படியே வாரிக்கொண்டு உன்னை மற்றும் விழுங்குவன், உன்னை அப்படியே வாரி விழுங்கும்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போறாளாம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பொருகினான் என்பதாக சொல்லுகின்றார். இவர் போரே போய் பெருமாளை அப்படியே நாம சாட்டுன்னு முழுங்கி விடுற மாதிரி பெருமாளை அனுபவிக்கணும்னு போற, போனா இவரை அனுபவிக்கணும், இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் சொல்லு. இவர் இவருக்கும் அவருக்கும் இருக்கிற இடம் 100 அடி தூரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் 10 அடி தூரம் போகச்சேயே அவர் 90 அடி தூரம் கிட்ட இவர்கிட்ட ஓடி வந்துடுறேனா. அவர் வந்து அவர் ரொம்ப கடியன் என்பதாக சொல், தான் என்னை முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காரோக்கும் காட்கரையப்பன் கடியனே, காரோப்பன் காட்கரையப்பன் கடியனாக இருக்கான், அவர் ரொம்ப துஷ்டர் அவ என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அந்த மாதிரி நம்மளிடத்துல இருக்கிற ஒரு வாத்சல்யம், அதுலயும் பரநியாசம் பண்ணவாளிடத்துல இருக்கிற ஒரு வாத்சல்யம் இருக்கு பாருங்கோ, அவ நிகீனத்துமான அதிகாரியாக இருந்தா கூட அவா விஷயத்திலையும் அவர் எதிர்கொண்டு அழைத்து அவளுடைய பாபத்தெல்லாம் போக்கெடுக்கிறார் என்பதாக காரணம் சாய்க்கிறார். இதுக்கு காரணம் அந்த மூடி இருக்கிற வஸ்துதான், அந்த மூடி இருக்கிற பரநியாசம் தானே தவிர, வரநியாசானம் பண்ணாதவாளுடைய பாபங்கள் எல்லாம் இவர் போக்கடிக்கிறது கிடையாது, அவளுடைய பாபங்கள்லாம் அப்படியேதான் இருந்துருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகையால எம்பெருமானுடைய நிருகேத்துக்குமாக இருந்துருக்கிற திரையா பிரவாகத்தினால கர்மவசி சேதனங்கள் இருந்துருக்க, ஆக கர்மவசி சேதனங்கள் அவ எல்லாருடைய தோஷத்தையும் போக்கடிக்கிறேர், அந்த தோஷமே போக்கியமாக எம்பெருமானுக்கு இருக்குன்ற வாதெல்லாம் சரி கிடையாது. எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பரநியாசம் பண்ணவாளோ அவளுடைய பாபங்களை இல்லாதபடியாக பண்றார் அப்படின்றது தான் பிரதானமான விஷயம் இந்த இடத்துல சொல்ற. இதில் தயாயிக்கு ஒரு குரு தட்சிணை கொடுக்குறாளாம். அந்த குரு தட்சிணை என்ன, குரு தட்சிணை என்ன, தன்னெண்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும், வேற ஒன்றும் கிருஷ்ணரான்னா என்னைக்கோ செத்து போன குழந்தைய கொண்டு கொடுக்கறதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தன்னெண்ட இருக்கிறது பாப்பம்தான். இந்த பாப்பத்தை குரு தட்சிணையாக கொண்டு கொடுக்குற இத்த சிம்ஹக்ஷ்மாபிரத்து கிருத முக சமத்கார கரணம், திருவேங்கடமுடையான் அதை பார்த்துட்டே இருந்துருக்காளாம். இந்த பார்த்துட்டே இருக்கச்சே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கான். இந்த சந்தோஷத்தை தான் பார்த்து இந்த சொல்ற திருவேங்கடமுடையானுக்கு நாம் அதுல என்ன சொல்றோம்னாக்க, மகாவிஸ்வாசம் இருக்கணும். மகாவிஸ்வாசம் இல்லைன்னாக்க எம்பெருமான் அதாவது சரணாங்கத்தின்றது பலிக்காது. அந்த சரணா மகாவிஸ்வாசன்றது பிரபன்னாக இருக்கிறதுக்கு முந்தி க்ஷணம் வரைக்கும் பண்ணிருக்கிற பாப்பம் மொத்தத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்னாக்க, அவ பெருமாள் நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் இல்லாதபடி பண்ணுவேன்ற ஒரு மகாவிஸ்வாசம் இருக்கு. அந்த மகாவிஸ்வாசத்தோட கூட தான் இவன் வரா அப்படின்னு சொல்லிச்சு. அப்படிப்பட்ட மகாவிஸ்வாசத்தோட வரானேன்னு சொல்லிட்டு இவன் விஷயத்துல
அவ தயைக்கு ஒரு இழகி போயிடுறதான் மனசு. இவாள வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துற, ஆகையால இந்த இது பெருமாளுக்கும் உகப்பாக இருந்துருக்கு. தன்னையும் தாழ்த்தி கொண்டு சரணாகதி பண்ணவாழ மேல தூக்கி விடுறது தான் இதனுடைய காரியம் என்பதை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்திலாத. கிளஞ்சேதோ விரத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்ஹக்ஷ்மாபத் கிருத முகச்சரண்ய கிருதம் கிருபே சிம்ஹக்ஷ்மாபத். கிருதமுகசமத்காரகரணம் பரண்யாசச்சன்ன பிரபல பஜன பிராபிருதபிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதிநகர சிங்காடகஜுஷாம் த்ரிவித சிரசித் சத்தாஸ்தேம பிரவிருத்தி நியாமிகா விஷகிரி விபோரிச்சாசா த்வம் பரைரபராஹத கிருபண பரபத்கிம் குருவாண பிரபூத குணாந்தர வஹசி கருணே வைசக்ஷண்யம் மதீக்ஷணசாஹசே. 71வது ஸ்லோகம். இது 8வது தசகம், 71லேருந்து 80 வரைக்கும். 51வது ஸ்லோகத்திலேருந்து 60வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து அதிகப்பணம் அப்படின்னு அந்த தசகத்தில் சாங்க பிரபதனம் சரணாகதி அஞ்சு அங்கங்களோடு உண்டான சரணாகதியை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அந்த மிருதுஹிருதயேதயேன்ற ஸ்லோகத்தில் கடைசி ஸ்லோகத்தினால எம்பெருமானிடத்துலயே திருவேங்கடமுடையானிடத்தில் சரணாகதி பண்ணுறார். 6வது தசகத்தில் திருவாய்மொழியில், 6வது சதகத்தில் எப்படி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடத்தில் சரணாகதி பண்ணாரோ அதே மாதிரி 6வது தசகத்தினால தயேதை தயாதேவியினிடத்தில் சரணாகதி பண்ணி பண்ணுறார். அதுக்கு அடுத்தது 71வது ஸ்லோகத்திலேருந்து 80வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த நம்மளுடைய பாப்பம்லாம் எப்படி போகிறது என்பதை சொல்கிறார். இப்படி சரணாகதி பண்ணவாளுக்கு அந்த தயாதேவியினுடைய மகாத்மியத்தினால எல்லா பாப்பங்களும் போயிடுறதுன்னு சொல்லி சொன்னார். இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை, அனாதி காலமாக இருந்துருக்கிற பாப்பங்கள் எல்லாம் தயாதேவியினுடைய பிரவாகத்தினால அதனால் அலம்பப்பட்டு மொத்தம் போயிடுறதுன்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த 8வது தசகத்தில் சொல்லச்சே தயாதேவி நமக்கு எப்படிலாம் அருள் புரிகிறார் அப்படின்றத அவர் சொல்கிறார். இதில் முதல் ஸ்லோகம் எல்லாம் எம்பெருமானுடைய இதர குணங்கள்லாம் இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஒன்றும் இயலாமலாக இருந்துருக்கிற அகிஞ்சனாதிகாரியை ஜெயிலில் போட்டு வச்சுருந்தான். அந்த ஜெயிலில் போட்டிருந்தவாளை இதுலேருந்து வெளியில் அதாவது ஜெயிலேருந்து அவுத்து விட்டு வெளியில் போகும்படியாக பண்ணுறாராம். திரிவித சிதசித் சத்தாஸ்தேம பிரவருத்தி நியாமிகா விஷகிரி விபோகோ இச்சா சாத்வம் பரைதபராஹதாம் கிருபண பரபத் கிம் குருவாண பிரபூத குணாந்தரம் வஹசி கருணே வைசக்ஷண்யம் மதீக்ஷண சாஹசே. ஹே கருணே தயாதேவியே, த்ரிவித சிதசித் என்பதாக திரு மூன்று விதங்களான சித்து, மூன்று விதங்களான அச்சித்து என்பதாக சொல்லுது. மூன்று விதங்களான சித்து என்ன சேத்திரங்கள்? பத்தர் முக்தர் நித்யர் என்று சொல்லப்பட்டதாக இருந்துருக்கவா மூன்று. அச்சித்தும் மூன்று இருக்கு, அதாவது அச்சேத்தனங்கள்லேயும் மூணு. திரிகுணம் காலம் சுத்த சத்துவம் அப்படின்றது மூணு. த்ரிவித சேத்தனம் இப்போ நாம்லாம் பத்த சேத்தனால், அதாவது கர்மா இன்னும் விடாமல் கர்மாவை அனுபவிச்சுருக்கவா பத்த சேத்தனாள். முக்தாள்ன்றவா யார் அப்படின்னா இந்த சரணாகதியினாலேயோ அல்லது பக்தியினாலேயோ இவாளுடைய பாப்பெல்லாம் போய் கர்மாலாம் அழிஞ்சு பகவத் கைங்காரிய அனுகுணமாக மோட்சத்தை அடைந்தவர்கள் முக்தர்கள். நித்தியர்கள் ஒருபொழுதும் கர்மபந்தத்தை அனுபவிக்காமல் எப்பவுமே எம்பெருமானோடு கூட இருந்து ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணின்றிருக்கிறவர்களாக இருந்துருக்கவர் முக்தர்கள், நித்யர்கள். அனந்த கருடன் விஷக்சேனர் போன்றவர்கள்லாம் நித்யர்கள். இப்படி மூன்று விதமான சேத்தனர்கள், அதே மாதிரி மூன்று விதமான அச்சேத்தனங்கள் உள்ளன. திரிகுணம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த பிரகிருதி இருக்க, இந்த பிரகிருதி, இந்த பிரகிருதிக்குள்ளே இருக்கிற வஸ்துக்கள் இதெல்லாம் ஒரு விதமாக, இதெல்லாம்
இதுவெல்லாம் ஒரு அச்சேதனம், ஒரு வகைப்பட்ட அச்சேதனங்கள். அடுத்தது காலம், காலமும் அச்சேதனம்தான். மூணாவதாக இதை சொல்றது என்னன்னா சுத்த சத்துவம்னு சொல்லக்கூடியது. இங்க எப்படி அதாவது மரங்கள் இருக்கின்றன, குளங்கள், ஏரிகள், அந்த மாதிரி தடாகம், விருட்சங்கள், புஷ்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துருக்கு. இதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துலேயும் மரம், செடி, கொடி, ஏரி, கிணறு, கூப்பம், தடாகம் இதெல்லாம் நிறைய இருந்துருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறது வஸ்துக்களுக்கும் இங்கே இருக்கிற வஸ்துக்களுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. இதெல்லாம் திரிகுண திரவியத்தினால ஆனது. ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்துருக்கிறது சத்துவம், சுத்த சத்துவம். சத்துவம் தவிர ரஜஸ்தமஸ்ன்றது சேரவே சேராத சுத்த சத்துவத்தாலேயே ஆனது. ஆகையால் த்ரிவித சித்து அச்சித்து, இது சித்தா சித்து அச்சித்துன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. இவைகளுடைய சத்தாஸ்தேம பிரவருத்தி நியாமிகா, சத்தாஸ்தேம பிரவருத்தி, சத்தே அப்படின்றது இருப்பு, அதுக்கப்புறமா அந்த இருப்பினுடைய வாழ்வாக இருந்துருக்கு, பிரவருத்தின்றது செயல். இந்த மூன்றுக்கும் சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி, அதாவது கத்தியத்தில் சொல்கிறார், இது எம்பெருமானுடைய அதீனமாக தான் எல்லாமே இருந்துருக்கு. த்ரிவித சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவருத்தி என்ன. ஸ்வரூபன்றது அது எப்படி எப்படி இருக்கணுமோ அதுன்றது எம்பெருமான். ஒருத்தன் சேப்பா இருக்கணும், கருப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, சேப்பா இருக்கணும்னா சேப்பா இருக்கிறதுன்றதும் பகவத் அதீனம்தான். சேப்பா இருக்கிறதோ கருப்பா, அது வெள்ளை பெயிண்ட் பூசிட்டு தான் நாம சேப்பா ஆகிட முடியாது. ஆகையால நம்மளுடைய முடி வெள்ளையா இருந்துருக்கேன்ட்டு சாயம் பூசிட்டோமோனாக்கா அது கருப்பா ஆகிடாது, கொஞ்ச நாள் தான் அது கருப்பா இருக்கும். மறுபடியும் முளைக்கிற முடி வந்து அது வெள்ளையா தான் இருந்துருக்கும். ஆனா இந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்றவர் எம்பெருமான். சரி, இது எவ்வளோ நாளைக்கு இந்த வஸ்து அந்த ஸ்வரூபத்தினுடைய தொடர்ச்சி கண்டினியூ இருக்கிற பாருங்கோ, அது ஸ்திதி, அதுவும் பகவத் அதீனம். இது சேத்தனமாக இருக்கட்டும், அச்சேத்தனமாக இருந்துட்டு இருக்கட்டும், எந்த பதார்த்தமாக இருந்தாலும் எவ்வளவு நாள் இருக்கணுன்றது இருக்க, அந்த லைஃப் டைம் நாம நிர்மாணம் தீர்மானம் பண்ண முடியாது. இது எம்பெருமானுடைய அதீனம். இது சில சில வஸ்துக்களில் சொல்லுவாங்க, இன்சூரன்ஸில் வரைச்சே இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டுருக்கு, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ள அதுக்கு எந்த விதமான கெடுதியும் வராதுன்னு சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துக்குள்ள கூட அந்த வஸ்து கெட்டு போடுறதும் உண்டு, அந்த காலம் கடந்த பிறகும் அந்த வஸ்து நன்னா இருக்கிறதும் உண்டு. ஆனால் அதனால தான் ஏற்படுறது, எந்த வஸ்துவனுடைய இருப்பும் பகவத் தீனம்தான் அப்படின்றதால. அதே மாதிரி பிரவிற்த்தி செயல், இந்த வஸ்து இது சேத்தனாக இருக்கட்டும் அச்சேதனாக இருக்கட்டும், இவாளுடைய செயலும் சுவாதீனம் எம்பெருமானுடைய அதீனமாக இருந்துருக்குன்னு கத்தியத்தில் சொல்லியிருக்கார். இப்போ அது எம்பெருமானுடைய அதீனம் மாத்திரமில்லை, அது தயாதேவியினுடைய அதீனம் அப்படின்றத சொல்கிறார். த்ரிவித சிதசி சத்தாஸ்தேம பிரவிற்த்தி நியாமிகாம், இது எல்லாவற்றுக்கும் நியமனம் செய்கிறவளாக இருந்துருக்கான். இது மொத்தத்தையும் அடக்கி ஆழ்பவராக இருந்துருக்கா இவு. பரைகி அபராகத்தா, இவர் மீதி யாராலையும் தடுக்கப்படாதவளாக இருந்துருக்கிறது. தடுக்கப்படாதவளாக கிருபண பரபரத்து கிங்குருவான பிரபூத குணாந்தரம், கிருபண பரத் இவள் வச்சுருக்கிறது என்னென்ன, தன்னுடைய ஆக்கிஞ்சின்யம் இருக்கு பாருங்கோ, அத்தையே பரமாக அதுவே ஒரு பலுவாக பரிச்சென்றிருக்குவா. எம்பெருமானிடத்துல போறச்சே அகிஞ்சனாக அனநிகதிஹி, நீதான் சரண், நான் அகிஞ்சி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லிட்டோம்னா போறோம். அதாவது உன்னுடைய திருவடியை அடைகிறேன்னு சொல்றோம். எதுக்காக, என்னை ரட்சணம் பண்ணணுன்றதுக்காக உன்னுடைய திருவடியை அடையணும். உன்னை ரட்சணம் பண்ணச்சு நான் எப்படிப்பட்டவனாக இருந்துருக்கேன், நான் அகிஞ்சனாக இருந்துருக்கேன், அனநிகதிகனாக இருந்துருக்கேன்றத சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன். இது அதே மாதிரி அனநிகத்தை, சரி பெருமாள் தவிர வேற யாரானா கூட உன்னை ரட்சணம் பண்ணுவாளோ என்னமோ பெருமாள்கிட்ட போனோமா அப்படின்னா, பெருமாள் தவிர வேற யாரும் என்ன ரட்சணம் பண்ணுறதுக்கு முடியாதவளாக இருந்துருக்கா. இது காக்காசுரன் மாதிரி சபித்ராஜ பரித்யக்தா, அவளுடைய அப்பாலேருந்து பிரம்மா ஸ்வயம் பிரம்மா சிவ இந்திரன் சிவன் எல்லாராலையும் கைவிடப்பட்டு அனநிகதியாக பிராட்டியினுடைய பெருமாளும் பிராட்டியும் எழுந்துள்ள இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல பிராட்டியினுடைய திருவடி வாரத்துல வந்து விழுந்து
அவனுடைய அவன் பண்ண பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் தேடி கொண்டான். அந்த மாதிரி நமக்கு வேற யாரும் இல்லாததுனால தயாதேவியே தான் நமக்கு சரணம். ஆகையால நம்மள்கிட்ட இருக்கிற வஸ்து என்ன தெரியுமா, தனம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஆக்கிஞ்சன்யம் தான். இந்த ஆக்கிஞ்சன்யத்தையே தனமாக உடையவனாக இருந்திருக்கிறேன். கிருபண பரபிரதி, இந்த பரத்தை தாங்கிட்டு இருக்கலாம், தாங்கிட்டு இருக்கவாள் இவாளுடைய பரத்தை அவ ஏத்துக்கிறாளாம். பிரபூத குணாந்தர, இது எல்லாவற்றையும் சேர்ப்பிக்க கூடியதாக இருந்துருக்கிற மிக, அதாவது இதர குணங்கள்லாம் இருந்துருக்கு பாருங்கோ, சேராததெல்லாம் கூட சேர்ப்பிக்க கூடியது இருக்க, அதை வந்து பகவானுடைய ஞானசக்தி முதலிய குணங்கள் எல்லாம் தயாதேவிக்கு கிங்கரர்களா இருந்துருக்குச்சு. விஷகிரி விபோகோ இச்சாசாத்வம், சீனிவாசனுடைய கல்ப ரூபியாக இருந்துருக்கிற சங்கல்ப ரூபமாக இருந்துருக்கிற இவள் தயாதேவி மதீக்ஷண சாகசே, என்னுடைய அவளுடைய கட்டாட்சத்தினால என்னை பார்க்கறதுன்றது ஒரு சாகசமான கஷ்டமான காரியம், அதெல்லாம் திறமை பெற்றவளாக இருந்துருக்கா என்பதாக சொல்ற. அதாவது ஒருத்தருடைய கட்டாட்சம் பெறுவதுன்றது இருக்க சாமான்யமான விஷயம் இல்லை, அதுலேயும் சில பேரை பார்க்கறதுன்றதே ரொம்ப ஒரு தப்பான விஷயம் இது. ஆனா ஏன்னா காத்தால தூங்கி எழுந்திருக்கிட்டு பார்க்கக்கூடிய வஸ்துக்கள்னு சிலதெல்லாம் இருந்துருக்கு, சில வஸ்துக்களை போய் பார்த்தோமானாக்க அந்த காரியம் அன்னை மொத்தம் அவளுக்கு சிரமத்தை ஏற்படும். இது யாருன்னா சில அமங்கலமான வஸ்துக்கள், இது படுக்கை அறையில தொடப்பெல்லாம் வைக்கக்கூடாது, இது தூங்கி எழுந்த உடனே அதன் கண்ணில் முழிக்க கூடாது, படுக்கை அறையில இருக்க வேண்டியது தூங்கி எழுந்திருக்கிட்டே பார்க்கக்கூடியதாக வழக்கு இருந்தது. சுமங்கலிகள் இருந்தாள்னாக்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு பழங்கள் இப்படி ஒன்றும் இல்லாட்டா தன்னுடைய கையையே பார்த்துக்கிறது இப்படிலாம் பார்க்கணும். இதை சொல்லச்சு மலையாளத்தில் ஒன்று பண்ணுவா, சம்பத்சராதி அன்னைக்கு விஷுக்கணின்னு சொல்லுவா, தூங்கி ஏந்த உடனே பார்க்கறதுக்கோசரம் முதல் நாள் ராத்திரி என்ன பண்ணுவா, படுக்கை அறையில் எல்லாம் பெரிய பூஷணங்கள் பழங்கள் இதெல்லாம் வச்சு வச்சுருப்பா, மங்களமான வஸ்துக்கள் என்ன உண்டோ அது உண்டு. அன்னைக்கு சம்பத்சராஜி அன்னைக்கு அது தூங்கி ஏந்த உடனே அவைகளை பார்த்தோமானாக்க இந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும்னு மலையாளத்தில் தான் ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி அப்போ யாருமே நிச்சயம் பாப்பம் பண்ணவாளோ அப்போ பார்க்க மாட்டாள். இவர் தயாதேவி என்ன பண்ணுறா அப்படின்னா பாப்பம் பண்ணாலையும் பண்ணவாளையும் பார்க்கறதுன்ற தீர்மானம் பண்ணிட்டாளாம். இது ஒரு சாகசமான காரியம், இந்த சாகசமான காரியத்தை அவள் பண்ணுறான்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்கிறார். இதில் ஒரு சில விசேஷங்கள்லாம் பார்க்கணும். த்ரிவித சிதசித்தாஸ்தேம பிரவருத்தி நியாமிகா, இது இது மொத்தத்தையும் நியமனம் பண்றவர் யாரு, பெருமாள். பெருமாள் நியமனம் பண்றாரா, பெருமாளுடைய தயாதேவி நியமனம் பண்றாரா. சுவாமியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் நியமனம் பண்ணல, தயாதேவி தான் நியமனம் பண்றாராம். உலகமே கணக்காக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். த்ரிவித சிதசித் சத்தாஸ்தேம், இது ஒரு அப்படிப்பட்ட அகில பிரத்தினீகமாக இருந்துருக்கிற என்ன, உனக்கும் ஒரு பெரிய விஷயம் இருந்துருக்கு. அதோட மாத்திரமில்லை இன்னொரு விஷயம், விஷகிரி விபோகோ இச்சா என்பதாக சொல்லியிருந்தார். தயாதேவி யாரு அப்படின்னா திருவேங்கடமுடியானுடைய இச்சை சங்கல்பந்தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த அதாவது இவளுடைய பெருமையை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு, அநிர்வச்சனீயமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்டவள் இவள், இவா எல்லாரையும் தடுக்க உண்ணாதபடி பிரமாணங்கள்னாலே சொல்லப்பட்டவளாக நிச்சயமாக எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய தயதான் லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கு. இந்த சேத்தனா சேத்தனங்களுடைய வந்து சப்த ஸ்வரூபஸ்தி பிரவருத்திக்கு காரணமாக இருந்திருக்கிறதுன்றது யாராலையும் மறுக்க ஒண்ணாதபடியாக இருந்திருக்கு. அப்படிப்பட்டவள் திருவேங்கடமுடையானுடைய சங்கல்ப ரூபமாக இருந்திருக்கிறவள். அவள் என்ன பண்றா அப்படின்னா தீன ஜனங்களுடைய யோகக்ஷேமத்தையே அவள் பார்க்கிறவளாக இருந்திருக்கா. இதெல்லாம் பார்க்கணும். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிற, யாரோ ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான்னா நிறைய பாப்பெல்லாம் பண்ணுவேன்,
அவர் தயார் அங்க இருந்துருக்கிற ஸ்ரீரங்க நாச்சியாரை பார்த்து அவருக்கு ஒரு கை கூப்பிட்டானாம். இந்த கை கூப்பின உடனே கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே வித்தீர்க என்பதாக சொல்லுங்க. கஸ்மைச்சித் எவனோ ஒருத்தன் அவனுக்கு அவன் பொருட்டு ஐஸ்வர்யமற்ற கதிம் பரமம் பதம் வான். லோகத்துல அவன் என்ன கேட்கிறானோ ஐஸ்வர்யம், ஐகமாக இருந்துட்டு இருக்கிற ஐஸ்வர்யமோ, ஆமுஷ்மிகமாக சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற சொர்க்காதி பலன்களோ, அல்லது அக்ஷரம்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற கைவல்யமோ மோட்சமோ, அவ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அஸ்மை நகிஞ்சிட்டு உபகிருத்தம், இவனுக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை கஸ்மைச்சிது அஞ்சலி பாரம் வகத்தையே விட்டீர்க. எவனோ ஒருத்தவன் ஒரு கையை கூப்பிடுறதுன்ற ஒரு பெரிய காரியத்தை அவன் பண்ணிட்டதா நினைச்சுண்டு அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கைவல்யத்தையும் மோட்சத்தையும் எது எது கேட்கிறானோ எல்லாத்தையும் வழங்கிட்டு இவன் பளுவ தூக்கிட்டு நின்னுண்ட அளவுக்கு நான் எந்த உபகாரமும் பண்ணலையேன்னு அவ கஷ்டப்படுறாளாம் ஸ்ரீரங்க நாச்சியார். கோயமுதாத பாவகா என்பத உன்னுடைய வள்ளல் தன்மைக்கு இது என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியலையே, இது எப்படி இப்போ எதில் சேர்த்துக்கு இது உன்னுடைய வள்ளல் தன்மை என்பதாக. அந்த மாதிரி இவளை பொறுத்த வரைக்கிலும் கிங்குருவான பிரபூத குணர்த்தரா என்பதாக சொல்லுகின்றார். இவளை பொறுத்த வரைக்கிலும் இந்த கிருபண பலபிரதி இவன் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் இவன் தரிச்சிருக்கான். நிஷ்கிஞ்சனத்வதனினா விபுதே சஜேனம், ஆகிஞ்சன்யத்தை மாத்திரமே தனமாக உடையவன் இருக்கான. அவன் எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணவனாக இருந்தான்னாக்க அவனை பொறுத்த வரைக்கும் நார்ஹந்தி தஸ்ய சதகோடி சதாம்ச கட்சாங்க யோகம் பண்ணவாள்லாம் இவருடைய 100 கோடியில ஒரு பங்குக்கு சமானமாக மாட்டாளாம் சரணாகதி பண்ணவாள். இவன் அகிஞ்சனன் அனன்யகதிக்கன்ற ஒரு பெரிய ஒரு தனத்தை உடையவனாக இருந்திருக்கான். அதில் பார்த்த உடனே கிருபண பரபத்து கிங்குருவான பிரபூத குணாந்தர, அவன் கிங்குருவான பிரபூத குணாந்தர, இந்த கிங்கரங்க மீதி குணங்கள்லாம் இவளுக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லணுன்றதுக்கு கேட்டுட்டு இவளுடைய இட்ட வழக்காக இருந்திருக்கவள். அப்படிப்பட்ட நீ என்ன போய் நீ கட்டாட்சிக்கிறியே, என்ன ரட்சணம் பண்றியே, இதுல பெரிய ஒரு சாகசத்தை நீ பண்ணிடுறியேன்னு சொல்லி அந்த தேசிகனே இந்த இடத்துல தயையினுடைய பெருமையை பார்த்து சொல்றார். ஆகையால அப்பேற்பட்ட தயாதேவியினுடைய பெருமைய 2 ஸ்லோகங்கள்னால இன்னைக்கு பார்த்தோம். சரணாகிதி பண்ணுவாள், சரணாகிதி பண்ணவாளுக்கு தயை எப்படி பண்றான்றத போன கிளஞ்சேதோவிரதேன்ற ஸ்லோகத்தினால பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னாக்க இந்த 8வது தசகத்துல ஆரம்பிக்கிட்டு தயாதேவி நம்மளுக்கு எப்படி உபகாரம் பண்றேன்னா நம்மளுடைய பார்க்கறதுன்றதே பெரிய உபகாரம். இந்த ஸ்லோகம் 71வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த தசகம் முழுக்க 80வது ஸ்லோகம் வரைக்கும் ஹரிணி விரத்தம்னு பேரு. ஹரிணி விரத்தம்ன்றது என்னன்னு கேட்டா உயர்குலத்திலாக இருந்துருக்கிற ஒரு மாதர்கள் பெண்மணிகளாக இருந்துருக்காளே அவளுடைய கண்வீச்சு மாதிரி இருக்கிறதா இருந்துருக்கான். அந்த மாதிரி பாசி இருந்தேன் அவளை காட்டிலும் ஆகையால அவளுடைய கட்டாட்சம் வருவது எப்படின்றத சொல்றதாக இருந்துருக்கு. இதுக்காக ஏற்பட்ட விரத்தம் இந்த விரத்தம். ஆகையால இந்த ஹரிணி விரத்தினால சொல்ற அதே மாதிரி 8வது 10 திருவாய்மொழியில 8வது 10 வச்சே பக்தி என்பதாக பகவத்குணத்தினுடைய ஒரு அனுபவம் வருது. ஒவ்வொரு தசகத்திலையும் ஒவ்வொரு சதகத்திலையும் எம்பெருமானுடைய குணத்தை கொண்டாடுறதுல 8வது தசகத்துல வரைச்சு 8வது சதகத்துல திருவாய்மொழியினுடைய சதகத்துல சந்தானுவர்த்தி என்பதாக யார் பக்தாளா இருந்துருக்காளோ அவளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்றது அத்த போய் அந்த 8வது தசகத்துல சதகத்துல கொண்டாடுற. அதே மாதிரி இந்த இடத்துலயும் நமக்கு குணமாக நமக்கு அனுகிரகம் பண்ற சொல்ற அந்த பெருமாளுடைய இச்சையே கூட இவா மேல விழுது கட்டாட்சம் விழுது பாருங்க. அத்த இந்த இடத்துல சொல்ற பகவத் குணங்கள் எல்லாமே
அதுல வரச்சே பகவத்குணங்கள் எல்லாம் தயா குணம் தவிர மீதி எல்லாம் நமக்கு அந்த தயாதேவிக்கு வேலையாட்டு இருந்துருக்கான். அந்த தயாதேவி எட்ட பணியை செய்கின்றதாக இருந்துருக்கு. அப்போ இவர்களுக்கு உபாயம் அவ தயாதேவி சொல்லி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அது எம்பெருமானுடைய மீதி குணங்கள்னால அது பண்ணும்படியாக இருந்துருக்கு. வாத்சல்யம் இருக்குன்னா தயையிட்ட வழக்காக இருந்துருக்கு. எப்படி தயையிட்ட வழக்காக இருந்துருக்குன்னா அதை பார்க்கணும். இப்ப பெருமாள் இவன் ஒருத்தர் போற இவன் பண்ற பெருமாள் பாக்குற இவன் இவ்வளவு பாப்பெல்லாம் பண்ணிருக்கானே இவனை எப்படி நாம ஏத்துக்கிறதுன்னு பெருமாள் நினைக்கிறேன். நினைக்கிச்சே அப்ப தயாதேவி வாத்சல்யத்தில் இந்த வாத்சல்யன்ற குணம் இருக்கு, அந்த குணத்தை பார்த்து அதுக்கு கட்டளை இடுறா. பெருமாள் திருவுள்ளத்துல இவா பண்ண தோஷங்கள் ஒரு பெரிய பொருட்டாக ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற. அந்த வாத்சல்யத்துக்கு ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டதுன்னாக்க நாம் பண்ண பாப்பங்கள் எல்லாம் அவர் பொருட்டாக எடுத்துக்காமல் நாமங்கள ஒரு வாத்சல்யத்தோட பெருமாள் இருந்துருக்கு. இந்த மாதிரி தான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அனைத்தும் தயையிட்ட வழக்காக இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் உடையவளாக இருந்திருக்கிற பெரிய ஸ்தானத்தில் இருந்திருக்கிற அந்த தயாதேவியே கூட நம் போன்ற அதிநீக்கர்களாக இருந்திருக்கிற நம்மிடத்துல பார்க்கறது நம்மளையும் பாபிஷ்டர்களாக இருந்திருக்கிற நம்மளை பார்க்கறதுன்ற ஒரு சாதகமான காரியத்தை பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சொல்லுகிறார் சுவாமி. நாமும் திருவேங்கடமுடையானுடையவும் திருவேங்கடமுடையானுடைய தயையினுடையவும் கடாட்சத்துக்கு பாத்திரமாக ஆகி நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கி பகவத் கைங்கரியத்துக்கு யோக்கியமாக ஆக வேணும் என்று திருவேங்கடமுடையானிடத்திலையும் திருவேங்கடமுடையானுடைய தயையினிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.